ஓம் சாந்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே இது சங்கம யுகமாகும் இந்த சங்கம யுகம்தான் சேமிப்பு செய்வதற்கான யுகமாக இருக்கின்றது இந்த சங்கம யுகத்தில்தான் நீங்கள் எதிர்காலத்திற்கான சேமிப்பை சேமிக்க வேண்டும் இன்று அனைத்து குழந்தைகளின் மூன்று காலங்களையும் தெரிந்திருக்கும் திரிகாலதரிசி பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் சேமிப்பு கணக்கை பார்த்து கொண்டிருந்தார் இந்த முழு கல்பத்தில் உயர்ந்த கணக்கு சேமிப்பு செய்வதற்கான காலம் இப்போது இந்த சங்கமயுக பொன்னான காலமாகும் இந்த சங்கமயுகம் மட்டும்தான் என்பதை நீங்கள் அனைவரும் தெரிந்திருக்கின்றீர்கள் சின்னஞ்சிறு யுகமாக இருக்கின்றது இந்த சங்கமயுகம் இந்த சின்னஞ்சிறு வாழ்க்கை ஆனால் இந்த யுகத்தின் இந்த வாழ்க்கையின் விசேஷமே இந்த சங்கம யுகத்தில் இப்பொழுதுதான் எவ்வளவு எந்த அளவிற்கு சேமிக்க விரும்புகின்றீர்களோ அந்த அளவிற்கு சேமிப்பை செய்ய முடியும் இந்த நேரத்தில்தான் உயர்ந்த கணக்கின் பிரகாசம் பூஜைக்குரிய வாழ்க்கையையும் பதவியையும் இப்போது சேமிப்பின் மூலம் நீங்கள் அடைகின்றீர்கள் மேலும் நீங்கள் பூஜைக்குரியவர்களிலிருந்து பூசாரியாகவும் பிறகு ஆகின்றீர்கள் இந்த நேரத்தில்தான் உயர்ந்த காரியத்தின் உயர்ந்த ஞானத்தின் உயர்ந்த சம்பந்தத்தின் சிரேஷ்ட சக்திகளின் சிரேஷ்ட குணங்களின் அப்படி அனைத்து சிரேஷ்ட கணக்குகளையும் இப்போதுதான் சேமிப்பு செய்கிறீர்கள் துவாபர யுகத்திலிருந்து பக்தியின் கணக்கு அது அற்ப காலமானதாகும் ஆனால் இப்போது இந்த சங்கமயுகம் இந்த நேரம் நீங்கள் சேமிப்பு செய்தீர்கள் என்றால் இந்த நேரமே நீங்கள் பலனை அடைந்தீர்கள் மற்றும் முடிந்துவிட்டது பக்தியின் கணக்கு அற்ப காலத்திற்கானது ஏனென்றால் இந்த நேரம் சம்பாதித்தீர்கள் என்றால் மேலும் அதை சாப்பிட்டு முடித்தும் விட்டீர்கள் சேமிப்பு செய்வதற்கான அழியாத கணக்கு பல பிறவிகளின் உடன் வருவதற்கான சேமிப்பு செய்யும் நேரம் இந்த சங்கம யுக இந்த பொன்னான நேரம்தான் எனவே இந்த உயர்ந்த சமயத்தை நீங்கள் புருஷோத்தம யுகம் அல்லது நன்மையை பயக்கும் யுகம் என்று கூறுவது கூட சாத்தியம்தான் பரமாத்மாவின் அவதாரம் ஆகும் யுகம் என்றும் கூறுவது நேரடியாக தந்தை மூலமாகவே அனைத்து சக்திகளையும் பிராப்தி செய்யும் யுகமாக இந்த யுகம்தான் இருக்கின்றது இந்த யுகத்தை தான் வர்ணிக்கப்படுகின்றது இந்த யுகத்தில்தான் தந்தை வழங்குபவர் மற்றும் வரமளிக்கும் வள்ளலாக இருக்கின்றார் எனவே இந்த யுகத்தை வரம்பெறும் யுகம் என்றும் கூறுவோம் இந்த யுகத்தின் அன்பின் காரணமாக தந்தை தந்தை கள்ளம் கபடமற்ற வெகுளியாக நமக்கு வாரி வாரி வழங்குபவராக ஆகிவிடுகிறார் இந்த நேரம் ஒன்றிற்கு பல மடங்கு பலன்களை கொடுக்கின்றார் ஒன்றிற்கு பல மடங்கு சேமிப்பாவதற்கான விசேஷ பாக்கியம் இந்த நேரத்தில்தான் பிராப்தியாகின்றது மற்ற யுகங்களில் எந்த அளவு சேமிப்போ அந்த அளவு பலன் என்ற கணக்கு இருக்கின்றது எனவே இப்போது இதற்கு வித்தியாசம் இருக்கின்றதில்லையா ஏனென்றால் இப்போது நேரடியாக தந்தையே வந்து நமக்கு ஆஸ்தியையும் மற்றும் வரதானத்தையும் இரண்டு ரூபத்திலும் பிராப்தி செய்வதற்கு பொறுப்பாளராக ஆகிறார் பக்தியில் பாவனைக்கான பலன் சிறிது கிடைக்கின்றது இப்போது ஆஸ்தி மற்றும் வரதானத்தின் பலன் முழுமையாக இருக்கின்றது எனவே இந்த நேரத்தின் மகத்துவத்தை தெரிந்து பிராப்திகளை தெரிந்து சேமிப்பு கணக்கை தெரிந்து திரிகால தரிசியாக வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்துக்கொண்டே இருக்கிறீர்களா இந்த நேரத்தின் ஒரு வினாடி சாதாரண நேரத்தை விட எவ்வளவு பெரியது என்பதை தெரிந்திருக்கின்றீர்களா ஒரு நொடியில் எவ்வளவு வருமானம் செய்ய முடியுமா மேலும் ஒரு நொடியில் எவ்வளவு இழக்கிறீர்கள் இந்த கணக்கை நல்ல முறையில் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் அல்லது சாதாரண முறையில் கொஞ்சம் சம்பாதித்தோம் கொஞ்சம் இழந்தோம் என்று அப்படி இருக்காதீர்கள் அந்த மாதிரி விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒன்றுமில்லாமல் இழந்துவிட்டோம் என்று இருக்காமல் இருங்கள் பிரம்மா குமார் குமாரிகளாகவே ஆகிவிட்டீர்கள் ஆனால் அழியாத ஆஸ்தி விசேஷ வரதானங்களின் அதிகாரியாக ஆகியிருக்கின்றீர்களா ஏனென்றால் இந்த நேரத்தில் அதிகாரி ஆகுபவர்கள் பல பிறவிகளுக்கு அதிகாரியாக பிறக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஏதாவது சுபாவம் சமஸ்காரம் மற்றும் ஏதாவது உறவின் அடிமையாக இருக்கும் ஆத்மா பல ஜென்மங்களுக்கு அதிகாரி ஆவதற்கு பதிலாக பிரஜை பதவியின் அதிகாரி ஆகிறார்கள் ராஜா அதிகாரியாக ஆவதில்லை பிரஜை பதவி அதிகாரியாகிறார் ராஜயோகி ராஜ அதிகாரியாக ஆவதற்காக வந்தார் ஆனால் அடிமைத்தனத்தின் சமஸ்காரத்தின் காரணமாக வழங்குபவரின் குழந்தையாக இருந்தபோதிலும் ராஜ்ஜிய அதிகாரியாக ஆக முடியவில்லை எனவே சுய அதிகாரியாக எந்தளவு ஆகியிருக்கின்றீர்கள் என்று உங்களை நீங்களே சோதனை செய்யுங்கள் யாரெல்லாம் சுய அதிகாரத்தை அடைய முடியவில்லையோ அவர் விஸ்வராஜ்யத்தை எப்படி பிராப்தி செய்ய முடியும் விஸ்வராஜ்ய அதிகாரியாவதற்கான சைத்தன்ய மாடலை இப்பொழுது சுயராஜ்ய அதிகாரியாவதனால் தயார் செய்கின்றீர்கள் எந்த ஒரு பொருளுக்கும் முதல் மாடல் தயார் செய்வார்கள் இல்லையா எனவே அதுபோல முதலிலே இந்த மாடலை நீங்கள் பாருங்கள் சுய அதிகாரி என்றால் அனைத்து இந்திரியங்கள் என்ற பிரஜைகளின் ராஜா ஆவது பிரஜையின் ராஜ்யம் இருக்கிறதா அல்லது ராஜாவின் ராஜ்யம் இருக்கிறதா பிரஜையின் ராஜ்யம் இறக்கிறது இருக்கிறது என்றால் ராஜா என்று கூறமாட்டோம் என்று உங்களால் தெரிந்து கொள்ள முடியுமல்லவா பிரஜைகளின் ராஜ்யத்தில் இராஜவம்சம் முடிவடைந்து விடுகிறது ஏதாவது ஒரு கருமேந்திரியம் ஏமாற்றம் கொடுக்கிறது என்றால் சுயராஜ்ய அதிகாரி என்று கூற மாட்டோம் சம்பூர்ணமாகவோ தான் ஆக வேண்டும் ஓரிரு பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும் என்று அந்த மாதிரி ஒருபொழுதும் நினைக்காதீர்கள் ஆனால் நீண்ட காலத்தின் ஒரு பலகீனம் கூட தேவையான நேரத்தில் ஏமாற்றம் கொடுத்து விடுகிறது காலத்து அடிமையாக இருக்கும் சமஸ்காரம் அதிகாரி ஆக விடாது எனவே அதிகாரி என்றால் சுய அதிகாரி இறுதியில் சம்பூர்ணம் ஆகிவிடுவோம் என்ற இந்த ஏமாற்றத்திலேயே இருந்து விடாதீர்கள் நீண்ட காலத்து சுய அதிகாரியின் சமஸ்காரம் நீண்ட காலத்து விஸ்வ அதிகாரியாக ஆக்கும் கொஞ்ச காலத்து சுயராஜ்ய அதிகாரி கொஞ்ச காலத்திற்கு விஸ்வராஜ்ய அதிகாரியாக ஆவார் யார் இப்பொழுது தந்தையின் சமநிலையில் இருக்க வேண்டும் என்ற கட்டளைப்படி தந்தையின் இதய சிம்மாசனதாரியாக ஆகிறார்களோ அவர்கள்தான் ராஜ்ய சிம்மாதாசனதாரியாகவும் ஆகிறார்கள் தந்தைக்கு சமமாக ஆவது என்றால் தந்தையின் இதய சிம்மாசனதாரியாக ஆவதென்ற அர்த்தம் எப்படி பிரம்மா பாபா தந்தை சம்பன்னம் மற்றும் சமமாக ஆனாரோ அதேபோல் சம்பூர்ணம் மற்றும் சமமாக ஆகுங்கள் ராஜ சிம்மாசனதாரியாக ஆகுங்கள் எந்தவிதமான அலட்சியத்தில் தன்னுடைய அதிகாரத்தின் ஆஸ்தியை மற்றும் வரதானத்தை குறைவாக பிராப்தி செய்யாதீர்கள் எனவே சேமிப்பு கணக்கை சோதனை செய்யுங்கள் புதிய வருடம் தொடங்கிவிட்டதில்லையா பழைய கணக்கை சோதனை செய்யுங்கள் மேலும் புதிய கணக்கில் நடக்கும் நேரம் மற்றும் தந்தையின் வரதானத்தினால் அதிகத்திலும் அதிகமாக சேமிப்பு செய்யுங்கள் சம்பாதித்தோம் மற்றும் சாப்பிட்டோம் என்ற கணக்கை உருவாக்காதீர்கள் சேமிப்பு செய்தேனா என்று பாருங்கள் அமிர்த வேலை யோகா செய்தேன் சேமிப்பு செய்தேன் வகுப்பில் முரளியை கேட்டேன் சேமிப்பு செய்தேன் பிறகு முழு நாளும் பிரச்சனைகளின் வசமாகி மற்றும் மாயாவின் தாக்குதலின் வசமாகி மற்றும் தன்னுடைய சமஸ்காரங்களின் வசமாகி என்னென்ன சேமிப்பு செய்தீர்களோ அதை யுத்தம் செய்து வெற்றி அடைவதிலேயே செலவழித்து விட்டீர்கள் அப்படியானால் ரிசல்ட்டு ரிசல்ட் என்ன ஆனது சம்பாதித்தீர்கள் மற்றும் செலவழித்தீர்கள் சேமிப்பு என்ன இருக்கின்றது எனவே சேமிப்பு கணக்கை எப்போதும் சோதனை செய்யுங்கள் மேலும் சேமிப்பை அதிகரித்து கொண்டே இருங்கள் தினச்சரி சார்ட்டில் வகுப்பில் கேட்டீர்களா ஆம் என்று அப்படியே ரைட்டில் ரைட் என்று எழுதாதீர்கள் யோகா செய்தீர்களா ஆனால் எப்படி சக்திசாலியான யோகா நேரத்திற்கேற்றபடி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்ததா நேரத்தை நன்றாக கழித்தேன் மிகுந்த ஆனந்தம் வந்தது நிகழ்காலமோ நன்றாக ஆனது ஆனால் நிகழ்காலத்தின் கூடவே சேமிப்பு செய்தீர்களா அந்த அளவு சக்திசாலியான அனுபவம் ஆனதா இந்த வாழ்க்கையில் நன்றாக இருக்கிறேனா என்பதை மட்டும் சோதனை செய்யாதீர்கள் யாரிடமாவது எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் மிக நன்றாக இருக்கிறேன் என்று கூறுவார்கள் ஆனால் எந்த வேகத்தில் இந்த வாழ்க்கையில் நான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதை சோதனை செய்யுங்கள் என்னுடைய வேகம் எறும்பு மாதிரி நகர்கிறதா அல்லது ராக்கெட் மாதிரி வேகமாக செல்கிறதா இந்த வருடம் அனைத்து விஷயங்களில் சக்திசாலியாக ஆவதின் வேகத்தை மற்றும் சதவிகிதத்தை சோதனை செய்யுங்கள் எத்தனை சதவிகிதத்தில் சேமிப்பு செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஐந்து ரூபாய் கூட சேமிப்பு என்றுதான் கூறுவோம் ஐநூறு ரூபாயும் சேமிப்பு என்றுதான் கூறுவோம் சேமிப்பு செய்தீர்கள் ஆனால் எந்த அளவு சேமிப்பு செய்தீர்கள் புரிந்ததா என்ன செய்ய வேண்டுமென்று பொன் விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள் இந்த முழு ஆண்டுமே பொன்விழா ஆண்டுதான் இல்லையா எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் பொற்காலம் அதாவது சதோ பிரதான தூய்மையான நிலை இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள் அல்லது சதோ அல்லது வெள்ளிகால நிலையா முயற்சி செய்வது கூட சதோ பிரதான பொற்கான நிலையாக இருக்க வேண்டும் சேவையும் பொற்காலத்திற்கு தகுதியானதாக இருக்க வேண்டும் சிறிதளவு கூட பழைய சமஸ்காரத்தின் கலப்படம் இருக்க வேண்டாம் எப்படி இன்றைய நாட்களில் வெள்ளியின் மேலும் தங்க மூலாம் பூசிவிடுகிறார்கள் வெளியிலிருந்து பார்த்தால் அது தங்கமாகத்தான் தெரிகின்றது ஆனால் உள்ளே கலப்படம் இருக்கின்றது கலப்படம் என்றுதான் சொல்லுவோம் இல்லையா அதேபோல் சேவையினும் அபிமானம் மற்றும் அவமானத்தின் கலப்படம் இருக்க வேண்டாம் இதைதான் பொற்காலத்து நிலையில் உள்ள சேவை என்று கூறுவோம் சுபாவத்திலும் கூட பொறாமைப்படுவது பிடிவாதம் செய்வது மற்றும் நிரூபணம் செய்வதின் பாவனை இருக்க வேண்டாம் இதுவெல்லாம் கலப்படமாகும் இந்த கலப்படத்தை முடித்துவிட்டு பொற்காலத்தின் சுபாவம் உள்ளவராக ஆகுங்கள் சமஸ்காரத்தில் எப்போதும் சரி சரி என்று கூறும் பழக்கம் இருக்க வேண்டும் எப்படி நேரமோ எப்படி சேவையோ அப்படி தன்னை வளைத்து கொள்ள வேண்டும் அதாவது உண்மையான தங்கமாக ஆக வேண்டும் நான் வளைந்து கொடுக்க வேண்டும் மற்றவர்கள் செய்தார்கள் என்றால் நானும் செய்வேன் என்பது பிடிவாதம் செய்வதாக ஆகிவிடும் அது உண்மையான தங்கமாகாது இந்த கலப்படத்தையும் அகற்றி பொற்காலத்து நிலை உள்ளவராக ஆகுங்கள் சம்பந்தத்தில் எப்பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காக சுப பாவனை நன்மையே பயக்கும் அதாவது பாவனை இருக்கட்டும் அன்பின் பாவனை சகயோகத்தின் பாவனை இருக்கட்டும் மற்றவர்கள் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக இருந்தாலும் நீங்கள் எப்போதும் உயர்ந்த பாவனை உள்ளவராக இருங்கள் இந்த அனைத்து விஷயங்களிலும் தன்னை மாற்றிக் மாற்றிக்கொள்வதுதான் பொன்விழாவை கொண்டாடுவது என்பதாகும் கலப்படத்தை எரிப்பது என்றால் பொன்விழா கொண்டாடுவது வருடத்தின் தொடக்கத்தை பொற்கால நிலையிலிருந்து செய்யுங்கள் சுலபம்தான் இல்லையா கேட்கும் நேரத்திலோ கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அனைவரும் நிறைக்கிறீர்கள் ஆனால் பிரச்சனை எதிரில் வரும்பொழுது இதுவோ மிகவும் கடினமான விஷயம் என்று யோசிக்கின்றீர்கள் பிரச்சனையின் நேரத்தில் சுயராஜ்ய அதிகாரியாக தன்மையின் அதிகாரத்தை காண்பிப்பதற்கான நேரமாகத்தான் இருக்கும் தாக்குதலின் நேரத்தில் வெற்றியடைபவர்கள் ஆவதாக இருக்கும் பரீட்சையின் நேரத்தில் நம்பர் ஒன் தேர்ச்சி பெறுவதற்கான நேரமாக இருக்கும் எனவே பிரச்சனை சுரூபமானவராக ஆகாதீர்கள் ஆனால் சமாதான சுரூபமாக ஆகுங்கள் இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா அப்பொழுதுதான் பொன்விழாவின் முடிவு நிறைவேறியதின் பொன்விழா என்று கூறுவோம் வேறு என்ன புதுமை செய்வீர்கள் பாப்தாதாவிடம் அனைத்து குழந்தைகளின் எண்ணமோ வந்து சேர்த்து கொண் சேர்ந்து கொண்டேதான் இருக்கிறது நிகழ்ச்சியிலும் புதுமையாக என்ன செய்வீர்கள் பொன்னான எண்ணங்களை கூறும் தலைப்பு வைத்திருக்கிறீர்கள் இல்லையா நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை அது ஒருவரை தங்கமாக ஆக்கிவிட வேண்டும் மேலும் பொன்னுலகத்தை கொண்டு வந்து விட வேண்டும் இந்த தலைப்பு வைத்திருக்கிறீர்கள் இல்லையா நல்லது இன்று சூட்சம இந்த விஷயத்தின் மேல் ஆன்மீக உரையாடல் நடந்தது அதை பற்றி பின்பு கூறுவோம் நல்லது அனைத்து ஆஸ்தி மற்றும் வரதானத்தின் இரட்டை அதிகாரி பாக்கியவான் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தன்னை பொற்கால நிலையில் நிலைத்திருக்க செய்யும் உண்மையான தங்கமான குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சுய பரிவர்த்தனை செய்யும் குழந்தைகளுக்கு ஈடுபாட்டின் மூலம் விஸ்வ பரிவர்த்தனை செய்வதின் முன்னேறி செல்லும் விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நமது அன்பு தந்தைக்கு அறிவு தந்தைக்கு ஆத்ம கடலுக்கு ஆத்மா பரமாத்மாவிற்கு அன்பு நினைவுகளையும் காலை நினைவுகளையும் கூறிக்கொள்வோம் மீட்டிங்கில் வந்திருக்கும் டாக்டர்களுடன் அவியுக்த பாப்தாதாவின் சந்திப்பு தன்னுடைய உயர்ந்த ஊக்கம் உற்சாகம் மூலமாக அநேக ஆத்மாக்களை நிரந்தர குசியானவராக ஆக்கும் சேவையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றீர்கள் இல்லையா ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் குசி கொடுப்பதுதான் டாக்டர்களின் முக்கிய காரணம் குஷிதான் முதல் மருந்து குசி பாதி நோயை அகற்றிவிடுகிறது அம்மாதிரி ஆன்மீக டாக்டர்கள் என்றால் குசி என்ற மருந்து கொடுப்பவர்கள் நீங்கள் அந்த மாதிரியான டாக்டர்களாக இருக்கின்றீர்கள் ஒரு தடையாவது ஆத்மாவிற்கு குசியின் அனுபவம் ஆகிவிட்டது என்றால் அந்த ஆத்மா எப்பொழுதுமே குசியின் அந்த உணர்விலேயே முன்னேறி சென்று கொண்டே இருப்பார்கள் அந்த மாதிரி நீங்கள் அனைவரையும் டபுள் லைட்டாக அதாவது சுமையற்றவராக ஆக்கி பறக்க வைக்கும் டாக்டர்கள் தான் இல்லையா அந்த டாக்டர்கள் கலியுகத்தில் இருக்கும் டாக்டர்கள் படுக்கையிலிருந்து எழுப்பி விடுகிறார்கள் படுக்கையில் தூங்கி கொண்டிருக்கும் நோயாளியை எழுப்பிவிட்டு நடக்க வைக்கிறார்கள் நீங்களோ இந்த பழைய உலகத்திலிருந்து எழுப்பி புதிய உலகத்தில் அமர வையுங்கள் அந்த மாதிரியான திட்டத்தை உருவாக்கியிருக்கிறீர்கள் இல்லையா ஆன்மீக கருவிகளை உபயோகிப்பதற்கான திட்டத்தை உருவாக்கியிருக்கிறீர்களா இன்ஜினி இன்ஜெக்ஷன் என்றால் என்ன மாத்திரைகள் என்றால் என்ன ரத்தம் கொடுப்பது என்றால் என்ன என்ற இந்த அனைத்து ஆன்மீக சாதனைகளை உருவாக்கியிருக்கின்றீர்களா யாருக்காவது ரத்தம் கொடுப்பதற்கான அவசியம் இருக்காது என்றால் ஆன்மீக இரத்தமாக எதை கொடுப்பது இதய நோலிய நோயாளிக்கு என்ன மருந்து கொடுப்பது இதய நோயாளி என்றால் மனம் உடைந்து போயிருக்கும் அம்மாதிரி இந்த அனைத்து ஆன்மீக பொருட்கள் தேவையாக இருக்கின்றன எப்படி அவர்கள் புது புது கண்டுபிடிப்புகள் செய்கிறார்கள் அவர்கள் அறிவியலின் சாதனங்கள் மூலம் கண்டுபிடிப்பு செய்கிறார்கள் நீங்களோ அமைதியின் சாதனங்கள் மூலமாக நிரந்தரமாக நோயற்றவர்களாக ஆக்கிவிடுங்கள் எப்படி அவர்களிடம் இந்த கருவி அந்த கருவி என்று அனைத்து பட்டியலும் இருக்கிறது அதே போல உங்களுடைய பட்டியலிலும் நீளமானதாக இருக்கட்டும் நீங்கள் அந்த மாதிரியான டாக்டர்கள் நிரந்தர ஆரோக்கியமானவராக ஆக்குவதற்கு இத்தனை நல்ல சாதனங்கள் உங்களிடம் இருக்கட்டும் தன்னுடைய தொழிலை அந்த மாதிரியானதாக ஆக்கிருக்கின்றீர்களா அனைத்து டாக்டர்களும் அவரவர்களின் ஸ்தானங்களில் எவர் ஹெல்த்தி எவர் ஹெல்த்தி ஆவதற்கான மருத்துவமனை என்ற போர்டு போட்டு இருக்கின்றார்கள் எப்படி அவரவர்கள் தங்களுடைய தொழிலை போர்டில் எழுதுகிறார்கள் அதே போல உங்களுடைய போர்டை பார்த்து இது என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளே வர வேண்டும் கவர்ந்திழுக்கும் போர்டாக அது இருக்கட்டும் அந்த போர்டில் எழுதப்பட்டிருப்பது படிப்பவர்களுக்கு இதை தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாத அளவுக்கு இருக்க வேண்டும் நீங்கள் ஒருவரை அழைப்பதற்கான அவசியமே இல்லாமல் அவர்களே விரும்பாவிட்டாலும் உள்ளே வந்துவிட வேண்டும் அந்த மாதிரியான போர்டு இருக்கட்டும் அந்த டாக்டர்கள் எம்பிபிஎஸ் இந்த மாதிரி தொழில் இருப்பவர்கள் என்று போர்டில் எழுதுகிறார்கள் அதேபோல் நீங்களும் உங்களுடைய போர்டில் ஆன்மீக தொழிலை எழுதுங்கள் இதை படிப்பவர்கள் இந்த மாதிரியான மருத்துவமனையும் அவசியம் வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி தன்னுடைய ஆன்மீக தகுதி பட்டத்தை உருவாக்கி இருக்கின்றீர்களா அல்லது பழைய டிகிரிகளை எழுதுகிறீர்களா சேவைக்கான சிரேஷ்ட சாதனமாக என்ன இருக்க வேண்டும் சேவைக்கான மிகவும் சக்திசாலியான சாதனம் சக்திசாலியான எண்ணம் மூலம் சேவை செய்வது சக்திசாலியான எண்ணம் மூலம் இருக்கட்டும் வார்த்தைகளும் இருக்கட்டும் மேலும் காரியங்களும் இருக்கட்டும் மூன்றும் சேர்ந்து காரியம் செய்யட்டும் இதுதான் சக்திசாலியான சாதனம் வார்த்தைகளில் வருகிறீர்கள் என்றால் சக்திசாலியான எண்ணத்தின் சதவிகிதம் குறைந்து விடுகிறது அல்லது அந்த சதவிகிதம் இருக்கிறது என்றால் வார்த்தைகளின் சக்தியில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது ஆனால் அப்படி இருக்க வேண்டாம் மூன்றுமே சேர்ந்தே இருக்க வேண்டும் எப்படி ஏதாவது ஒரு நோயாளியை ஒரே நேரத்தில் ஒருவர் நாடி பிடித்து பார்க்கின்றார் ஒருவர் ஆப்ரேஷன் செய்கின்றார் அப்படி சேர்ந்தே செய்கிறார்கள் நாடி பிடித்து பார்ப்பவர் காலம் தாழ்த்தி பின்னால் பார்க்கிறார் மற்றும் ஆபரேஷன் செய்பவர் முதலில் செய்து விடுகிறார் என்றால் என்ன ஆகும் சேர்ந்தே எத்தனை காரியங்கள் நடக்கின்றன அதே போல ஆன்மீக சேவையிலும் சேர்ந்தே அனைத்து சாதனங்களும் செயல்படட்டும் மற்றபடி சேவைக்கான திட்டத்தை உருவாக்கியிருக்கின்றீர்கள் அது மிகவும் நன்றாக இருக்கின்றது ஆனால் ஏதாவது அந்த மாதிரி சாதனத்தை உருவாக்குங்கள் அதன் மூலம் அனைவருமே ஆம் இந்த ஆன்மீக டாக்டர் நிரந்தரமாக ஆரோக்கியமாக ஆக்குபவர் என்று புரிந்து கொள்ளட்டும் நல்லது பார்ட்டிகளுடன் சந்திப்பு முதலில் யார் அநேக தடவை வெற்றி அடைந்த ஆத்மாக்களாக இருப்பார்களோ அவர்களுடைய அடையாளமாக என்ன இருக்கும் அவருக்கு ஒவ்வொரு விஷயமும் மிகவும் சுலபமானதாகவும் மற்றும் லேசானதாகவும் அனுபவமாகும் யார் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியடைந்த ஆத்மாவாக இல்லையோ அவருக்கு சிறிய காரியம் கூட கடினமாகத்தான் அனுபவமாகும் சுலபமாக அவர்களுக்கு இருக்காது ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன்பு இந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் என்று தனக்குள் அனுபவம் செய்வார்கள் நடக்குமா அல்லது நடக்காதா என்று இந்த கேள்வி இந்த கேள்வி எழாது கண்டிப்பாக நடக்கும் இந்த உணர்தல் எப்போதுமே இருக்கும் எப்பொழுதுமே வெற்றி கிடைக்கும் என்று தெரியும் என்ற நிச்சய புத்தி உள்ளவராக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயமும் புதியதாக அனுபவமாகாது இது மிகவும் பழைய விஷயம் என்ற இந்த நினைவின் மூலம் தன்னை முன்னேறிக்கொண்டே இருப்பார்கள் டபுள் லைட் ஆனதற்கான அடையாளமாக என்ன இருக்கும் டபுள் லைட் ஆத்மாக்கள் எப்பொழுதுமே சுலபமாக பறக்கும் கலையின் அனுபவம் செய்வார்கள் சில நேரம் நிற்பது மேலும் சில நேரம் பறப்பது என்று அந்த மாதிரி இருக்க மாட்டார்கள் எப்பொழுதுமே பறக்கும் கலையின் அனுபவம் அனுபவம் நிறைந்த டபுள் லைட் ஆத்மாக்கள் தான் இரட்டை கிரீடங்களுக்கு அதிகாரிகளாக இருக்கிறார்கள் டபுள் லைட்டாக இருப்பவர்கள் இயல்பாகவே உயர்ந்த நிலையின் அனுபவம் செய்வார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லது பிரச்சனை வந்தாலும் நான் டபுள் லைட்டாக இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் குழந்தையாகிவிட்டீர்கள் என்றால் லேசானவர் ஆகிவிடுவீர்கள் எந்த ஒரு சுமையையும் தூக்க முடியாது நல்லது வரதானம் நற்சிந்தனை மற்றும் நற்சிந்தனையாளர் நிலையின் அனுபவம் மூலமாக பிரம்மா தந்தைக்கு சமமான மாஸ்டர் வள்ளலாக ஆகுங்கள் பிரம்மா தந்தைக்கு சமமாக மாஸ்டர் வள்ளல் ஆவதற்கு பொறாமை வெறுப்பு மற்றும் விமர்சனம் செய்வது என்ற இந்த மூன்று விஷயங்களிலிருந்தும் விடுபட்டவர்களாக ஆகி அனைவருக்காகவும் நற்சிந்தனையாளராகுங்கள் மேலும் நற்சிந்தனை நிலையின் அனுபவம் செய்யுங்கள் ஏனென்றால் யாரிடமும் பொறாமையின் அக்னி இருக்குமோ அவர் தானும் எரிந்து கொண்டு மற்றவர்களையும் தொந்தரவு செய்வார்கள் வெறுப்புணர்வு உள்ளவர் அவரே கீழே விழுவார்கள் மற்றவர்களையும் வைப்பார்கள் மேலும் நகைச்சுவைக்காக கிண்டல் விமர்சனம் செய்பவர்கள் ஆத்மாவை தைரியம் இல்லாதவராக்கி துக்கப்படுத்துகிறார்கள் எனவே இந்த மூன்று விஷயங்களிலிருந்தும் விடுபட்டவர்களாகி நற்சிந்தனைய நிலையின் அனுபவம் மூலமாக வள்ளல் குழந்தைகள் மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள் ஸ்லோகன் மனம் புத்தி மற்றும் சமஸ்காரங்கள் மீது சம்பூர்ண ராஜ்யம் செய்யும் சுயராஜ்ய அதிகாரிகளாக ஆகுங்கள் ஓம் சாந்தி